அரசு அதிகாரிகள் மூலமாக நடைபெறாமல் இருந்த திருமணம் நடைபெறும். திருமண பந்தங்கள் கைகூடி வரும். சூப்பர் பிள்ளையா இருக்கு. ஏய், இங்க வா. நானா? ஆமா, இங்க வா. இந்த வர்றேன். என்னங்க சார், என்னங்க சார், என்ன சார், என்ன? பூக்கடல போய் ரெண்டு மாலை வாங்கிட்டு வாடா. மாலையா? ஐயா, காசு நம்ம கல்யாணத்துக்கு நம்ம தானே மாலை வாங்கணும். ரைட். ஆம், என்னடா யோசிச்சுட்டு இருக்க? சும்மா தான் சார். செக்க போடு போடு ராஜா, காட்டுல மழை பெய்யுது. வந்து நாலு நாள் கூட ஆகல, நாங்கள் எவ்வளோ சொல்லியும் கேட்காம ஓ இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கியா? இந்த விஷயம் ஐயாவுக்கு தெரிஞ்சதுன்னா எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரியே மாலை வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி குறைச்ச விலை. என்னையே ஊருக்குள்ளே மொட்டைப்பாலை திருடா மொட்டைப்பாலை திருடேன்னாங்க. இன்னைக்கு எனக்கு மேரேஜ் கன்ஃபார்ம். சுமாரா, ஏட்டையா மாப்பிள்ளைய கூடு. மாப்பிள்ளை நான் தானே சார், நான் தானே. முன்னர்றா. என்ன மாப்பிள்ளை ஸ்டாக் வச்சுருக்காங்களா? ஐயோ, காசு போச்சு. மாலையை கூட வா. இந்தாங்க, பிடிங்க. ஐயோ, என்னையா தயங்குற? ஐயா ஏதாவது பண்ணிடுவான்னு பயபுரியா? போடுறா மாலையா, எவன் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஐயாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதே. அந்த கல்யாணமா? இவங்க கல்யாணத்துக்கு நான் மாலை வாங்கி கொடுத்தது தெரிஞ்சா எனக்கு மாலை சாத்திடுவாங்களே. போட்டு வாழ்த்தியா? போட்டாச்சு, போட்டாச்சு, போட்டாச்சு. என்ன கல்யாணம் இல்ல, நீங்க எலக்ட்ரிக் பில்லு கூட கட்ட காசுலாம் மாறிய. நீ பேசாம போயிட்டனா உன்னை விட்டுட்டு நான் போயிடுவேனா? போடா. எங்க விடுங்க, எங்க விடுங்கன்ற? கத்தாத. ஐயோ, விடுங்கன்ற, கத்தாம. கத்து, நல்லா கத்து. நானும் கத்துவா. நீ என் கைய பிடிச்சு இழுத்தேனே, அதுக்கு மேல என்ன நடக்கும்னு தெரியும்ல. ஏங்க இப்படி பண்றீங்க? உங்க விளையாட்டு தந்துக்கு ஒரு அளவு இல்லையா? செய்யறதெல்லாம் புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? உனக்கு பிடிச்ச ஜிமிக்கி போட்டிருக்க, உனக்கு பிடிச்ச தாவணி கட்டிருக்க, உனக்கு பிடிச்ச பொட்டு வளையல், இப்படி உனக்கு பிடிச்சதெல்லாம் போட்டுக்கிட்டு உன்னைய சுத்தி சுத்தி வரேனே. புரியுதா? ஒவ்வொரு நிமிஷமும் பொண்டாட்டியா தாண்டா வாழ்ந்துட்டு இருக்க, எப்படி விட முடியும்? பைத்தியம் மாதிரி பேசாதீங்க. பைத்தியம் தாண்டா, பைத்தியம் தான். ஒவ்வொரு நிமிஷமும் உன்னையே நினைச்சு வாழறேன். நான் உன் மேல எவ்வளவு உயிரா இருக்கேன் தெரியுமா? உனக்கு எப்படி எல்லாம் பிடிக்குமோ அப்படி எல்லாம் என்ன மாத்திக்கிட்ட சாகர வரைக்கும் உன் கூட வாழணுங்கிற ஆசை பைத்தியம் தாண்டா, பைத்தியம் தான். அதையே உனக்கு புரிய மாட்டேங்குது. வெள்ள வேடா, இறங்கடா. கிராமம், 1786 ஊராட்சி, 33 பேரூராட்சி, 8 நகராட்சி, 16 தாலுகா, 3 மாவட்டம், 20 எம்எல்ஏ, 4 எம்பி, 3 மாநில மந்திரி, 2 மத்திய மந்திரி. இவங்க எல்லாம் பண்ண முடியாதங்க. வேணா சொன்னா கேளு, என்ன பத்தி தெரியாது. ஏய், நீ என்னடா பெரிய ஐயா, வேணானு ஒதுக்கிறத எடுத்து கேட்டு நீ யாரா? போலீஸா? ஏய், போலீஸ்னா ஸ்டேஷனுக்கு போகணுமா, சம்பளம் வாங்கணுமா, கொண்டாட்டு பிள்ளைங்களோட சந்தோஷமா இருந்தமா இருக்கணும், அதை விட்டுட்டு போலீஸா? பிரச்சனைன்னு யார் வந்தாலும் ஏன் நாளைக்கு உன் பொண்ணே ஒரு பையனை எடுத்து வந்து கல்யாணம் பண்ணி வைனாலும் பண்ணி வைப்பேன். நானு உன்னால என்ன பண்ண முடியும்? என் பொண்ணை வெட்டுவேன்.
சரிங்க. பூரி ஃபேமஸ் பெரிய பாம்பே விலாஸ் ஹோட்டல். வை வை அண்ணன் கேக்குறதெல்லாம் குறா. சரிங்க முதலாளி, சொல்லுங்க, சொல்லி பழக்குங்க. சால்னா கொண்டு வா. ஊத்து போதும். தம்பி இங்க வர. அடுத்து என்ன சாப்பிடுங்க? ஒரு முருகலா நெய் ரோஸ்ட் போட்டு வா. அண்ணன் நம்ம கடையில் அட தோசை அட்டகாசமா இருக்கு. தம்பி திரும்ப திரும்ப சொல்றேன், நான் கேட்டதைத்தான் நீ கொடுக்கணும். நீயா ஒண்ணு செய்யக்கூடாது. டேய் என்ன கேக்குறாங்களோ அதை மட்டும் குடுற. சரிங்க ஓனர். கேட்டியா கேட்டியா? போ போ போ. மரமட்டைக்கு கால் தோசை நெய் தோசை வித்தியாசத்துல எப்படி திங்குது பாரு. அண்ணே 55 ரூபா பில்லு. தம்பி உனக்கு என்ன மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா? ஒரு தடவை தான் நான் சொல்லுவேன், நான் கேட்டதைத்தானே நீ கொடுக்கணும். ஆமாண்ணே. இது என்னடா இது? சாப்பிட்டதுக்கான பில்லு. சாப்பிட்டதுக்கு பில்லு நான் கேட்டனா? இல்ல அது வந்து அப்புறம் கொண்டு வந்திருக்க. ஓனரையா இந்த ஆள் பிரச்சனை. ஐயோ இவனோட பெரிய ரோதனையா போச்சு. கடைக்கு வந்த கஸ்டமர்ட்ட என்னடா பிரச்சனை? ஐயா சாப்பிட்டதுக்கு பில்லு கொடுத்தா பில்லு நான் கேட்டனாங்கறாரு. என்ன முறப்பு? போங்க சார், என்னைக்குமே கஸ்டமர் கேட்டத கொடுத்து பழகுங்க, சும்மா பில்லு எல்லாம் கொடுக்காதீங்க. ஐயோ ஐயோ என்னென்ன பில்லு எல்லாம் கொடுத்துருக்காரு. அண்ணே பொதுமக்கள்லாம் இருக்காங்க, அப்படியே உள்ள போயிடலாமா? இந்த கடையில மாவு கல்லுல ஆட்டுறீங்களா கிரைண்டர்ல ஆட்டுறீங்களா? கல்லுல தான் ஆட்டுறோம். கல்லுல தான். ஆமா அப்பாடா, வாங்கனே ஆட்டுறேன், வாங்கனே ஆட்டுறேன். புத்திகட்டிப்பேலையற ஊர்ல வேற ஆம்பளை கிடைக்கலையா? நந்த கிடைச்சனா? கொழுப்பு அதிக மகிஷனா? போக வேண்டியதாண்டி. ஏண்டி என்ன வந்து சாவடிக்கிற? ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? ஊர்ல எத்தனை ஆம்பளைங்க இருந்தாலும் என் மானத்தை காப்பாத்தி மறுபிறப்ப கொடுத்தது நீதான்டா. அதனாலதான் உன்னையே சுத்தி சுத்தி வர. அது புரிஞ்சுக்காம கொழுப்பு எடுத்து போய் அலையறன்டிய. என்னை எவ்வளவு வேணாலும் ஏசிக்க அடிச்சுக்கடா, ஆனா எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுறா. இங்க இருந்து என் அப்பன் கையால சாவ கொடுக்கறதுக்காட உன்னை துரத்து துரத்து காதலிச்ச. உன் கூட 100 வருஷம் வாழணும்டா. அந்த 4 பேர்கிட்ட விட்டுருந்தேன்னா அவங்க என்ன சாகடிச்சிருப்பாங்க. ஆனா நீ அவங்க கிட்ட போராடி காப்பாத்து, ஏண்டா இப்படி என்ன உயிரோட சாவடிக்கிற? நீ எனக்கு வேணும்டா, நீ எனக்கு வேணும்.
நினைச்ச மாதிரி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் அப்புறம்னா அப்புறம் அப்புறம் உன்ன மாதிரி ஒரு அழகான பையனை பெத்துக்கணும். என்ன மாதிரி ஒரு அழகான பையனும் உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணும் பெத்துக்கணும். ஆசைய பாரு, ரெண்டு ரெண்டு டசன் பெத்துக்கணும். தம்பி வீட்டுக்கு முறுக்கு சுட்டு கொடுத்தாச்ச, என் பொண்ண இத காணையா? அதாதம்மா, ஐயாவே தம் பொண்ணு போன சோகத்துல அழுதுகிட்டு இருக்காரு, நீ வந்து இப்ப இங்க அழுதுகிட்டு இருக்கிய. தள்ளிக்க ஐயா வர்றாரு. ஐயா சாமி, உங்களை விட்டா எங்களுக்கு யாரும் இல்லையா? பொண்ண காணையா? எழுந்துருமா, எழுந்துரு, அழாத. இந்த பாரு, சொன்னா கேளு. நான் கணபதி எதுக்கு அந்த அம்மாவோட பொண்ண காணமா? ஹேய் இங்க வா. ஐயா என் பொண்ணு. உன் பொண்ணு எங்கேயும் போல, அந்த ஐஸ் வண்டி ஓட்டான சிவராம அவனை வீட்டுக்கு ஓடி போயிட்டான். ஐயோ என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லையா? ஹேய் சத்தம் போடாத, அவங்க ரெண்டு பேரும் கிடைச்சாங்கன்னா வெட்டி புதைச்சிருவேன். ஐயோ வேணா சாமி, அவ எனக்கு ஒரே பொண்ணு. நான் பேங்க் மேனேஜர் பேசுறேன் ஐயா, இல்லீங்களா? இருங்க பேங்க் மேனேஜர். நான் சொல்லு ஐயா, திருவள்ளூர் ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்திருக்காங்க ஐயா. அப்படியா, நிச்சயமா தெரியுமா? ஆமாங்க ஐயா, இப்பதான் சர்வர்ல பார்த்தேன்.
செங்கல்பட்டு எந்த மூல முக்கிலும் அவன் எங்க இருந்தாலும் கண்டு சொன்னமா வெட்டமா நான் ஓய மாட்டேன்டா.